கன்னியாகுமரியில் நீங்கள் யாரை கேட்டாலும் ஏதாவது ஒரு ஃபால்ஸை சொல்லுங்கன்னு கேட்டாலும் திருப்பரப்பு ஃபால்ஸை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சு. ப்ளஸ் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால எங்கேயுமே போக முடியல. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். ஸோ போர் அடிச்சிச்சு. ஸோ பைக் எடுத்து நமக்கு பிடிச்சது பண்ணி தானே ஆகணும். ஸோ பைக் எடுத்து கிளம்பிட்டேன். சரி அப்படியே ஏதாவது ஒரு டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணலான்னு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன். சரி பக்கத்தில் தானடா இருக்குது, சும்மா போயிட்டு வரோம், ஒன்றும் இல்லைன்னு சொல்லி. ஸோ ஹெல்மெட்டும் கோப்ரோ எல்லாம் போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ உங்களுக்கு நான் நியர்பை போயிட்டு லொக்கேஷனை காமிக்கிறேன். மழை வரும்னு நினைக்கிறேன், ரெண்டு நாளாக செம்ம மழை. ஸோ அங்கே நல்லா தண்ணியும் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னி போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ உங்களுக்கு நான் பக்கத்தில் போயிட்டு நான் காமிக்கிறேன். ரயில் ஆக்சுவல் நீங்கள் எங்கேயாச்சும் நார்மலாக நீங்கள் கன்னியாகுமரியில் எங்கேயாச்சும் போகலான்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த ஃபால்ஸை வந்து விசிட் பண்ணுங்கள். நார்மலாக இங்கே இருக்க பசங்களை கேட்டாலே ஃபஸ்ட்டு எந்த எதை பார்க்கலான்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு பீச்சை சொல்லுவாங்க. அடுத்து செகண்ட் ஒன்று கண்டிப்பாக இதை இந்த ஃபால்ஸை தான் சொல்லுவாங்க. அவ்வளோ ஃபேமஸ் இங்கே. சும்மா நாங்கள் நார்மலாக பிளான் பண்ணாலே ஃபஸ்ட்டு இங்கே தான் வருவோம். ஏன்னா செமையாக இருக்கும், போகிற ரூட்டும் நல்லா இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, ரோடும் செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். இங்கே பாருங்கள் செமையை மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த ரோடு எல்லாமே. ஏன்னா ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிறதுனால ஃபுல்லாகவே சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வர்றது ஜஸ்ட்டு எப்படி சொல்கிறது, ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், எந்த ஒரு ரோடும் பிரச்சனை இருக்காது. ஸோ அப்படியே சில்லாக இருக்கும். இங்கே நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்கன்னா அப்படியே ஒரு லைட்டாக ஒரு சில்னஸ்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். வெளியே அந்த வெயில் எல்லாம் இந்த சைடு இருக்காது. ஏன்னா உள்ளே ஃபாரஸ்ட்டில் இருக்கனால எந்த ஒரு சும்மா மரம் ஃபுல்லாகவே மரமாக இருக்கும். ஸோ எந்த இதுவும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். நீங்கள் நாகர்கோயிலேருந்து எப்படியும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான் இருக்கும். நீங்கள் கூகுள் மேப் போட்டாலே டைரெக்டாக அங்கே தான் கொண்டு டைரெக்டாக அதில் விட்டுரும். ஸோ எந்த ஒரு இதுவும் இருக்காது, ஸ்ட்ரைட் ரோடு தான் ஃபுல்லாகவே. ஸோ கூகுள் மேப் போட்டு நீங்கள் வந்தீங்கன்னா, கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபால்ஸை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். சைடு ஒரு வே இருக்குது, இந்த சைடு வந்து பேக் சைடு வரும். ஸோ இங்கே ரோடு வேலை நடக்குது, ஸோ அதனால் உள்ள அலோவ் பண்ணல. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போவோம். ஜஸ்ட் ஒரு இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ஸோ பரவாயில்ல, அதனால 5 நிமிஷம் தானே, பிரச்சனை இல்லை. நம்ம டைரெக்டாக ஃப்ரெண்ட்லோடையே போவோம். ரோடு செம ஸ்மூத்தாக இருக்கிறதுனால அந்த 5 நிமிஷமே மேட்ரு இருக்காது. ஸோ அப்படியே ஜாலியாக ஒரு சில்லாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஃபால்ஸ் போகலாம். ரோடு எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க, வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்க, பக்காவாக இருக்குது. அப்படியே துபாயில் சோறு போட்டு சாப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது. அப்படியே ஃபாரஸ்ட்குள்ளே தான் செமையை மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படியே மழையும் வருது, செம்ம கிளைமேட்டு. கரெக்டான நேரம் நம்ம ஃபால்ஸை விசிட் பண்ணுறது இந்த நேரம். இந்த நேரம் ஆக்சுவலி வெயிலாக இருக்கும். இன்றைக்கி வந்து இப்போ கொஞ்ச நாளாக மழை பெய்கிறதுனால செம்ம கிளைமேட்டு, சரியான மழை வருது. நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். இது வந்து ஒரு ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் சைடு போனீங்கன்னா சிட்டார் டேமு, அப்படியே இதோட ரைட் சைடு வந்தீங்கன்னா திருப்பரப்பு ஃபால்ஸ். ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இப்படியும் ஒரு ஜங்ஷன் வரும். உள்ளாடி வந்தீங்கன்னா இதாக பெரிய ஆர்ச் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளாடி தான் ஸ்ட்ரைட்டாக போகணும். செம்ம மழை வருது, கிளைமேட்டே வேறு லெவலில் இருக்குது. பரவாயில்ல, கண்டிப்பாக கன்னியாகுமரியை வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த நேரம். ஏன்னா இந்த நேரம் மழை பெய்கிறதுனால பக்காவாக இருக்கும், எல்லா பிளேஸுமே அப்படி பச்சை பசின்னு இருக்கும். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அப்படி ஏதாச்சும் வெக்கேஷன் போகிறீங்கன்னா கண்டிப்பாக கன்னியாகுமரி ட்ரை பண்ணுங்கள். பைக்கை பார்க் பண்ணியாச்சு. ஸோ இன்னி அப்படியே வாக் பண்ணி உள்ளே போக வேண்டியதுதான்.
பார்க்கிங் 10 ரூபா. ஸோ பே பண்ணி தான் வண்டியை பார்க் பண்ண முடியும். அப்படியே இனி உள்ளேயும் டிக்கெட் இருக்கும், எப்படியும் உள்ளே டிக்கெட் எடுத்து தான் போகணும். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். பைக்கை பார்க்கிங்கில் விட்டு அப்படியே வாக் பண்ணி தான் போனோம். இதுதான் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே தான் டிக்கெட் எடுத்துட்டு தான் உள்ளே போனோம். ஃப்ரீயாக எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஃபுல்லாக ஷாப்பாக இருக்கும், எல்லா திங்ஸுமே கிடைக்கும், ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே. இங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகணும். இப்போ உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தீங்கன்னா 2 டிக்கெட் எடுக்கணும். நீங்கள் கேமராவை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 150 ப்ளஸ். நாங்கள் இப்போ 2 பேர் வந்திருக்கோம். ஸோ 2 டிக்கெட் எடுத்திருக்கோம், 20 ரூபா. இந்த வழியாக தான் இறங்கி போகணும். செம்மையை மெயின்டைன் பண்ணுறாங்க, செம்ம க்ளீனாக இருக்குது. அப்படியே அந்த கார்டனை பக்காவாக மெயின்டைன் பண்ணி செம்மையை பண்ணுறாங்க. செம்ம தண்ணி இருக்குது போல், ஏன்னா மழை வேறு வருது. ஸோ எப்போவும் மழை பெஞ்சிட்ருக்கனால இன்றைக்கி பக்கா தண்ணியாக இருக்குது. நம்ம வந்ததே கரெக்டு. ஸோ வாங்க என்ஜாய் பண்ணுவோம். அப்படியே வாக் பண்ணி கீழே வந்தாச்சு. செம்ம தண்ணி சூப்பராக இருக்குது, கிளைமேட் செம்மையாக இருக்குது. ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேஸு எங்களோட, எங்கள் பசங்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேஸ் தான் இது. எப்போ சில் பண்ண நினச்சாலும் நாங்கள் இங்கே தான் வருவோம். செம்ம தண்ணி. கிளைமேட் வேற லெவலில் இருக்கு. செம்ம தண்ணி. இங்கே நியர்பை ஸ்விம்மிங் பூல் இருக்கு, நம்ம ஜாலியாக சில் பண்ணலாம். வேற லெவலில் இருக்கு தண்ணி. செம்ம மழை வருதுன்னு நினைக்கிறேன். ஃபைனலி ஃபால்ஸ்ல இருந்து வந்தாச்சு. ஃபால்ஸோட சைடில் ஒரு வே போவோம். அந்த வேவில் ஒரு பேனர் போட்டிருப்பாங்க போட்டிங் சொல்லிட்டு. அதுவும் இந்த சைடில் வழியாக தான் நம்ம போட்டிங் போனோம். அப்படியே ஃபால்ஸோட பேக் சைடு இப்படி தான் நடந்து போனோம். ஃபுல்லாகவே ஃபாரஸ்டாக இருக்கும். நம்ம பைக்கில்னா பைக்கில் வரலாம், பட் நாங்கள் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். நடந்து போகிறது தான் செமையாக இருக்கும். பைக்கில் போனால் சும்மா நார்மலாக பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். மழை இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது இடமே, பச்சை பசைன் இருக்குது. பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இருக்கும். அப்படியே ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இந்த தண்ணி தான் நாங்கள் ஃபால்ஸில் வர்றது. ஸோ பக்காவாக இருக்குது. ஸோ மழை வருது, மழையும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சைடு தான் போட்டிங். கேமராவில் தெரியுமான்னு தெரியல, அந்த சைடு போட்டு ஃபுல்லாகவே நிற்கும். இப்போ போட்டிங் விடுறதில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா மழை பெய்யறதுனால அதை யாரையுமே அலோவ் பண்ணல. ஃபைனலி கிளம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.